மூன்றாவது யாருக்கு பெருமானுடனான நம்முடைய தொடர்பு. நான் இதையெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு தான் போறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நலம் நாடுவது என்றால் என்ன? நிறைய விஷயங்கள், அவங்களை நேசிக்கணும், அவர்கள் மீது சலவாத்து சொல்லணும். நீங்க ஒரு தடவை சலவாத்து சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய 10 ரஹமத் இறங்குகிறது. குறிப்பா ஜும்மாவுடைய தினத்துல அதிகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள். பெருமானாருடைய பெயரை எழுதினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா எழுதுங்க. நம்ம தமிழ்ல என்ன போடுறோம்? நபிகள் நாயகம் சல் பிராக்கெட்ல. அது என்ன சல்? ஒரு அரபி கவிஞர் படிச்சார், முதலில் எவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை முழுமையாக எழுதாமல் அதை சுருக்கி எழுதினானோ அவன் கரங்கள் நாசமாகட்டும். அரபிலே அப்படி சொல்லி சுருக்கிறது, சாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கி சாத். சஹாபாக்கள் பேருக்கு பின்னால ரதி ரதி அல்லாஹு அன்ஹும் போடுறது இல்லை. அது என்ன சல்லு? ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் ஒரு மீனாதுல கூட்டத்தில் பேசினார், மீனாதுல கூட்டத்தில் பேச அவர் சல்லுங்கிறது என்னன்னு அவருக்கு தெரியல. அவர் பேச்சு முழுக்க நபி சல் அவர்கள், நபி சல் அவர்கள், நபி சல் அவர்கள் சொன்னார். ஏன்னா அவருக்கு அந்த சல்லுனா என்னன்னு தெரியாது. இப்போ இது யாருடைய பிழை? என் சல்லதான் அழைச்சு போட்டால் என்ன குறைஞ்சு போயிடும்? கல்யாண பத்திரிகையிலேயே அந்த சல்லு தான் போடுறீங்க. கல்யாண பத்திரிகையிலையும் சல்லதான் அழைச்சும் போடுறது இல்லை, அவங்களுடைய துவா பறக்கத்தான் போடுறீங்க. ஆனால் சல்லதான் அழைச்சும் முழுசாக போட்டிங்கன்னா அந்த துவா பறக்கத்து கிடைக்கும். வெறும் சல்லுன்னு போட்டீங்க உங்களுக்கு துவா பறக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொன்னாலும் சலவாத்து சொல்லுங்கள், பெருமானாருடைய பெயரை எழுதினாலும் சலவாத்து சொல்லுங்கள். முஹத்தீஸீன்கள், இந்த உம்மத்திலே ஹதீஸ்களை அறிஞ்ச பெருமக்கள் இருக்கிறாங்களே, அவங்க தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக சலவாத்து சொன்ன பெருமக்கள். ஏன்னா ஒரு பக்கத்தில் 100 ஹதீஸ் எழுதுனா ஒவ்வொரு ஹதீஸ்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் எத்தனை தடவை வருதோ சலிக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிக்கிட்டே வருவாங்க. முழுசா முழுசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா ஸல்லல்லாஹு எழுதுவாங்க. இமாம் அஹ்மது அதனால தான் சொன்னாங்க, பெருமானார் சொல்லுவாங்க, இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே எனக்கு நெருக்கமானவர்கள் அக்தருஹும் அலைய ஸலாத்தன், என் மீது அதிகம் யார் ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் தான். இந்த ஹதீஸை பற்றி இமாம் அஹ்மது சொல்லுவாங்க, மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த முஹத்தீஸ்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள். ஏன்னா அவங்க மாதிரி யாருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல முடியாது. சில பேர் பேசும்போது பயான் பேசும்போது நான் கவனிக்கிறேன், யாரும் தவறாக நினைக்கக்கூடாது, வெறும் நபி நபி நபின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு 10 தடவை சொன்னால் செலவாத்து சொல்கிறது இல்லை, ஒரு தடவை செலவாத்து விடுபடலாம், என் பேச்சில் கூட வரலாம். ஆனால் ஒரு 10 தடவை நபிங்கிற பேரை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை சொல்லுங்கள் எத்தனை தடவைனாலும். சில பேர் வந்து அந்த வார்த்தையை தவிர்க்கிறாங்க, நபி சொன்னார்கள், நபி செய்தார்கள், நபி சொன்னது, நபி செஞ்சது, என்ன இது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை நீங்கள் எத்தனை தடவை பயன்படுத்தினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது பெருமானாருக்கு நலம் நாடுவது. இதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது, அத்தீனு அன்-நஸீஹா லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நலம் நாடுவது இந்த ஸலவாத்துங்கிற அமல். நிறைய பலனுக்குரியது, அது தனியாக நாம் பேசணும். அதில் எவ்வளவு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவதனால கிடைக்கிற பலன்கள் குறித்து அற்புதமான, அது ஒரு தனி பயான். இந்த பயான நான் அதுக்குள்ள போகலைங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிட்டு, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நலம் நாடுவதில் நிறைய இருக்குது, நான் அதுக்குள்ள போகல. அதில் குறைஞ்சபட்சம் அதிகமாக செலவாக